பவன் ஞாபகம் வந்துருச்சு, பவன் ஞாபகம் வந்துருச்சு. யாருக்கு? உங்களுக்்கா? எல்லாருக்குமே. அப்படியா? ஐயா, சுவாமிநாதன் சென்னை அவங்க கேட்டிருக்காங்க. வந்தனம். கோபம் வந்தபின் கோபப்படுபவன் உருவாகிறான். தாயை பார்த்தவுடன் மகன் உருவாகிறான். பார்க்கப்படும் பொருளுக்கு ஏற்றாற் போல் பார்ப்பவன் பொருள்படுத்துபவன் உருவாகிறான். இவைகள் எவற்றை விளங்கிக் கொள்ள கூறப்படுகிறது என்று விளக்குங்கள் ஐயா. இது நம்ம ஒரு சில நூல்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இது பண்ணும் பொழுது டிரைவேஷனுக்காக நம்ம அந்த சீக்வன்ஸ் அப்படி அமைச்சிருக்கிறோம். இது நீங்கள் அந்தந்த நூலை படித்து தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் வந்து நாம் என்ன நினைக்கிறோம், நான் தான் செஞ்சேன்னு நம்ம பொதுவாக எதையுமே சொல்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துலேயுமே செயல் தான் முதல்ல நடக்குது. செயல் நடந்ததுக்கு பிறகு தான் நான் செஞ்சிட்டேங்கிற ஃபீலிங்கே வருதுங்கிறது தான். ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம எப்படி சொன்னால் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேங்கிற மாதிரி சொல்கிறது இல்லை. செஞ்சதுக்கு அப்புறம் தான் நானே வருதுங்கிற இது நீங்கள் அந்த ஏதாவது ஒரு அந்த இதை நீங்கள் வருஷப்படி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வழங்கும். அதனால் எல்லா இதுவுமே நம்ம வந்து ஒரு ஒரு செயல் நடந்தாலும் கூட அந்த செயலை புரிஞ்சுக்கிடுறோம், தாட்டை வச்சு தான் புரிஞ்சுக்கிடுறோம், ரெகனைஸ் பண்ணுறோம். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது தான் அந்த ரெகனைஸ் பண்ணக்கூடிய தாட்டில் தான் அந்த நான்கிற உணர்வே இருக்குது. மற்றபடி இல்லைன்னு சொன்னால் வெறும் செயலில் எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த நான்கிற உணர்வு நான் செஞ்சிட்டேங்கிறது எல்லாத்தையுமே ஒரு லேட்டராக தான், எல்லா செயலும் முடிஞ்சதுக்கு பிறகு லேட்டர் ஆஸ்பெக்டில் தான் அதை ரெகனைஸ் பண்ணுறதுங்கிற ஆஸ்பெக்டே வருது. இந்த ரெகனைஸ் பண்ண ஆஸ்பெக்டில் தான் இந்த தாட் ப்ராசஸில் எப்போவுமே காண்பவன் காணப்படும் பொருளுங்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கும். அதனால் அந்த அந்த ரெகனைஸ் பண்ணும்போது தான் அந்த காண்பவனுங்கிற அம்சமே வருது. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அப்படி நம்ம இது பண்ணுறது இல்லை. நான் செஞ்சேன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அது சைக்கலாஜிக்கலாக ஃபங்க்ஷனிங் வந்து செயல் தான் முதல்ல நடக்குது. செயல்பட்ட பிறகு தான் செயலை ரெகனைஸ் பண்ணுறோம். அந்த ரெகனைஸ் பண்ணும் பொழுது தான் நான் எனதுங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வரும் பொழுது நான் தான் செஞ்சேன் இந்த பொருள் சொந்த இந்த செயலுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நமக்குள்ள ஃபார்ம் ஆகிடும். இது தாட் ப்ராசஸ்னுடைய ஃபங்க்ஷன் அது. அதனால் இது வந்து ஒரு டெக்னிக்கலாக வழங்குறதுக்காக உள்ளது. நீங்கள் அதை போட்டு ரொம்ப குழப்பிட்டு கிடக்க வேண்டாம். உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அந்த அந்த சம்மந்தப்பட்ட பகுதிகளை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஓகே. பழனி, நீங்கள் அன்மியூட் பண்ணிருங்க. நீங்கள் பேச முடியுமா? பேசுறதுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். எங்கேருந்து பேசுறீங்க? கும்பகோணம் ஐயா. கும்பகோணம். சரி. கும்பகோணம் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி. ஒரு சின்ன ஐயா, ஒரு சின்ன ஒரு சந்த ஐயா, அந்த எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்யா, பொதுவாகவே ஒரு ஒரு வேலை கிடைக்குன்னு அவன் படிக்கிறான், ஒரு நம்பிக்கையா இருக்கான், வேலை கிடைக்கும் சாமி எல்லாமே கும்பிடுறான், ரொம்ப ட்ரை பண்றான், வேலை கிடைக்கும் நம்பிக்கையோடு ட்ரை பண்றான். ஆனா அந்த வேலை சில இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. நம்பிக்கையை பண்றான், நம்பிக்கை வந்து அகமா புறமையா, செயல் வந்து புறத்துல செய்யறான் நம்பிக்கையோடு. அது எப்படியா? நம்பிக்கையோடு கிடைச்சா அவனுக்கு கிடைக்கல, அது எப்படியா? நம்பிக்கையை இல்லை. இப்போ எல்லாமே அகத்தினுடைய உதவியோட தான் எல்லாமே நீங்க பண்றீங்க. பண்ணும் பொழுது இப்ப நீங்க ஒரு வேலை கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்களா? அப்போ முயற்சியை தூண்டுறதுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அப்ப அந்த நம்பிக்கை வந்து எதுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த இதை கொடுக்கறதுக்காக இல்லை, ஒரு ஒரு முயற்சியை பண்றதுக்கே நம்பிக்கை அங்கே தேவைப்படுது. இது அகம்தான். அகமா இருந்தாலும் அந்த அகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் மனசுலதான் இருக்கு. மனசுல எது இதெல்லாம் இருக்கோ அது அகம்தான். பட் இருந்தாலும் அதை நீங்க புறத்துக்காக செயல்படுத்திக்கிடணும். அகத்துக்காக செயல்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது அப்படின்னு சொன்னா, நான் வந்து மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி மனசை ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு நீ மனசுல ஒரு நிலையை அடையிறதுக்காக நீங்க ஒரு நம்பிக்கை அடிப்படையில வச்சுக்கிட்டுறதோ வேற ஏதோ ஒன்று பண்றதோ, நான் நல்லா வந்துருவேன்னு சொல்லி நம்புறதோ, அல்லது ஆண்டவன் எனக்கு இதை நல்ல என்னை நல்லா வச்சுக்கிடுவான்னு சொல்லி நினைக்கிறதோ, உங்க மனசை சரி பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு ரோலை வைக்க வேண்டாம். மனசு எப்படினாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி மனதினுடைய அனுபவங்கள் நீட்டு சொல்லி வரும் பொழுது மன நல்ல அனுபவத்தோட இருக்கணும்னுட்டு சொல்லி அதை நீங்க பிரார்த்தனையும் பண்ண வேண்டாம், நம்பிக்கையும் வைக்க வேண்டாம். அது சம்பந்தமா நம்பிக்கை பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசை ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது தானே தன்னைத்தானே சமன்படுத்திக்கிடும்.
அதை நம்ம சமன்படுத்துறதுக்காக எந்த வேலையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. புறம் வந்து தானா சரியாகாது, புறத்தை வந்த அளவுல நாம தான் முயற்சி பண்ணணும். அப்ப அந்த முயற்சிக்கு உறுதுணையா நம்ம நம்பிக்கை கூட வச்சுக்கலாம். நன்றி ஐயா. சரி.